ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா செஃப். நாம் இன்றைக்கி அம்மா செஃப்பில் பார்க்க போகிறது ப்ரௌனி. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு கேக் ரெசிபி இது. ப்ரௌனி வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக, ரொம்ப எளிமையாக வீட்டிலையே நம்ம சூப்பராக செஞ்சிடலாங்க. இதை எப்படி நம்ம ஈஸியான மெத்தடில் நம்ம வீட்டில் செய்கிறதுன்றதை நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ப்ரௌனி பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம கேக் டின் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் இருக்க மாதிரி ஒரு கேக் டின் எடுத்திருக்கேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் போல் பட்டர் அப்ளை பண்ணிடலாம். இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கரெக்டாக நம்ம மெஷர்மெண்ட் எடுத்து பட்டர் ஷீட்டும் அப்ளை பண்ணிவிட்டு மேலே லைட்டாக பட்டரும் நம்ம தடவிட்டு அதுக்கு மேலே ஒரு பட்டர் ஷீட் போட்டு திரும்பவுமே நம்ம லைட்டாக பட்டர் தடவிட்டோம்னா நமக்கு டீமோல்டு பண்ணி கேக்கை வெளியே எடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இதுக்கு நம்ம பட்டர் நல்லா அப்ளை பண்ணியாச்சு. இப்போ இந்த கேக் டின் அப்படியே இருக்கட்டும். அடுத்து நம்ம வந்து சாக்லேட்டை மெல்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பவுலில் ஒரு அரை கப்பு போல் அன்சால்ட்டட் பட்டர் வந்து நல்லா வந்து ரூம் டெம்பரேச்சரில் வச்சு நல்லா உருகின பிறகு நம்ம சேர்த்துக்கலாம். கூடவே இந்த மாதிரி டார்க் சாக்லேட்டை எடுத்திருக்கேன். இதை வந்து சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக எல்லாத்தையுமே நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எடுத்த டார்க் சாக்லேட்டை நம்ம வந்து இப்போ வந்து மெல்ட் பண்ணிக்கலாம். மெல்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டவ்வில் கொஞ்சம் போல் பாத்திரத்தில் தண்ணி வச்சு நல்லா சூடு பண்ணிக்கோங்க. சூடு ஆகும்போதே நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த சாக்லேட் பவுல் எடுத்து இது மேலே வச்சிடலாம். வச்சுட்டு இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு மெதுவாக கலந்து கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா சாக்லேட்ஸ் எல்லாமே மெல்ட் ஆகி அதே மாதிரி பட்டரும் சாக்லேட்டோடு சேர்ந்து நல்லா மெல்ட் ஆகும். இது நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் நம்ம கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலந்து கொடுக்கணும். அப்போ தான் வந்து சாக்லேட் வந்து சீக்கிரம் மெல்ட் ஆகும். இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷமாவது எடுத்துக்கும் இது மெல்ட் ஆகிறதுக்கு. சாக்லேட் ஃபுல்லாகவே மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம அப்படியே ஆற விட்டுடலாம். இதை ஆறட்டும். அதுக்கப்புறமா வந்து பெரிய பவுல் எடுத்திருக்கேன். பவுலில் வந்து அரை கப்பு போல் சர்க்கரை எடுத்துக்கோங்க. சர்க்கரை கூடவே ஒரு 1/4 கப்பு போல் ப்ரௌன் சுகரும் எடுத்துக்கோங்க. ரெண்டுமே சேர்த்துட்டு இது கூட கரெக்டாக ஒரு 3 முட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க. முட்டை எல்லாத்தையும் உடச்சி ஊற்றிட்டு இது கூட 1 ஸ்பூன் போல் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். அப்போ தான் முட்டை சேர்த்துருக்கிறதுனால வாசனை இல்லாமல் இருக்கும். அதனால் 1 ஸ்பூன் போல் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இது கூடவே ஒரே ஒரு பிஞ்ச் போல் உப்பும் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. விஸ்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா சர்க்கரை எல்லாமே நல்லா கரைய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நல்லா வந்து பீட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எலக்ட்ரிக்கல் பீட்டர் வச்சு இதை நல்லா வந்து நம்ம அடிச்சுக்கணும். இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணும்போது இது லைட் எல்லோ கலராக மாறுற வரைக்கும் நம்ம பீட் பண்ணணும். குறைஞ்சது ஒரு 5 நிமிஷமாவது நமக்கு எடுத்துக்கும். நீங்கள் இதை வந்து செகண்ட் மோடில் வச்சு நல்லா பீட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நல்லா ப்ளஃபியாக நல்லா லைட் எல்லோ கலரில் மாறும். சர்க்கரை எல்லாமே நல்லா வந்து உங்களுக்கு கரைஞ்சிரும். இந்த மாதிரி வர வரைக்கும் இதை நம்ம அடித்து எடுத்துக்கணும். இப்போ இது நல்லா அடித்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருந்த சாக்லேட்டை நல்லா ஆற விட்டுட்டு இப்போ அதையும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு சாக்லேட்டை. இப்போ எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு திரும்பவுமே நம்ம பீட்டர் வச்சு லைட்டாக வந்து ஃபஸ்ட்டு மோடில் வச்சு இந்த மாதிரி லைட்டாக கலந்து கொடுத்துக்கணும். அப்போ வந்து இந்த சாக்லேட்ஸ் எல்லாமே வந்து இந்த முட்டையோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகும். இந்த மாதிரி லைட்டாக ஒரே டைரக்ஷனில் கலந்து கொடுத்துருங்க. இப்போ இதுவுமே நல்லா கலந்து கொடுத்தாச்சு. இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. மைதா மாவு சேர்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு மைதா மாவு பார்த்திங்கன்னா 1/2 கப்பு போல் சேர்க்கணும். நல்லா இந்த மாதிரி ஜன்னி வச்சு ஃபஸ்ட்டு நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இதுக்கு 1/2 கப்பு மைதா மாவும் கூடவே 1 ஸ்பூன் போல் பேக்கிங் பவுடரும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1/4 கப்பு அளவுக்கு நல்லா கொக்கோ பவுடர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா வந்து இந்த மாதிரி சலித்து எடுத்துக்கோங்க. சலிச்சு எடுத்துட்டு இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். ஒரே டைரக்ஷனில் கட் அண்ட் ஃபோல்டு டைப்பில் நம்ம வந்து இதை மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். நம்ம ஒரே டைரக்ஷனில் இந்த மாதிரி கட் அண்ட் ஃபோல்ட் டைப்பில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது நல்லா வந்து உங்களுக்கு மாவு நல்லா கலந்து கொடுக்க முடியும். இந்த மாதிரி லைட்டாக கலந்து கொடுங்க. நல்லா கட்டிகள் இல்லாமல் அழகாக உங்களுக்கு ஒரு 5-6 நிமிஷத்துலேயே கலந்து கொடுக்க முடியும். இந்த மாதிரி கட் அண்ட் ஃபோல்டு டைப்பில் நீங்கள் கலந்து கொடுத்துட்டு இப்போ இதில் நம்ம கேக் டின்ல எடுத்து நம்ம இதை ஊற்றிட்டு பேக் பண்ண வேண்டியதுதான். இப்போ சூப்பராக வந்து கலந்து கொடுத்தாச்சு. இதை கலந்து கொடுக்கும்போதே மைக்ரோவ் ஓவனை நீங்கள் ஒரு 180 டிகிரியில் ப்ரீஹீட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா இதை எடுத்து நம்ம கேக் டின்ல சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பேக் பண்ணி எடுக்கலாம். இப்போ கேக் டின்ல எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம்.
கலந்து கொடுத்த எல்லா மாவுமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை அப்படியே வந்து டேப் பண்ணி விடுங்க. உள்ளே வந்து ஏர் பபுள்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அழகாக ரிலீஸ் ஆகும். எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு. கரெக்டாக 15 மினிட்ஸில் நீங்கள் பேக் பண்ணி எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். 350 டிகிரியில் 15 மினிட்ஸில் இதை நம்ம மைக்ரோ ஓவனில் இப்போ பேக் பண்ணி எடுக்க போகிறோம். அவ்வளோதாங்க, அருமையான ப்ரௌனி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியான மெத்தடில், ரொம்ப எளிமையாக நம்ம வீட்லேயே இதை வந்து செஞ்சுக்கலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி இந்த ப்ரௌனி. இப்போ இதை நம்ம டீமோல்டு பண்ணி நல்லா ஆறின பிறகு வெளியில் எடுத்துக்கலாம். வெளியில் எடுத்துகிட்டு நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணலாம். ப்ரௌனி பார்த்திங்கன்னா மேலே வந்து கொஞ்சம் லைட்டாக ஹார்டாக இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியான மெத்தடில் இன்றைக்கி நம்ம ப்ரௌனி எப்படி பண்ணுறதுன்றதை வீடியோவில் செஞ்சு காமிச்சிருக்கோம். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு கொடுங்க. இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த ப்ரௌனி கேக் வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா கீழே ஒரு லைக் பட்டன் இருக்கும், மறக்காமல் அதுக்கு ஒரு லைக் கொடுங்க. அம்மா செஃப் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் அம்மா செஃப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.